ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக். அதே சமயம் இந்த ஸ்நாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக், கடைகளுக்கு போனாலே அதிகமாக விரும்பி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஓமை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா வேண்டாம். தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்துடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வெங்காயம், 1 பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள் அதே போல் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக. எல்லாம் காரமெல்லாம் கம்மியாகவே தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக காரம் இருந்தால் சரின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்றலாம். மசாலா போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மசாலுக்கு தேவையான உப்பு, இப்போ இதை நல்லா கலந்து விட்ருவோம். நம்ம இது கூட பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து பட்டாணி வந்து ஊற வைக்கலை அப்படின்றதுனால பட்டாணி போடாமல் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இதில் பட்டாணி சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கில் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டும். அதனால நல்லா இந்த மாதிரி மசாலோட சேர்த்து நல்லா கலக்கிற அளவுக்கு மசித்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தழை. 1-2 நிமிஷத்துக்கு இந்த மசால் வடை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், 1-2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கியாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும், நம்ம அதுங்குள்ளேயும் சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணலாம். இப்போது சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். இது போல் 1 உருண்டைக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் மாவு போட்டு எப்பையும் போல் நம்ம மாவு தேய்ப்போம் இல்லையா, அது போல் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக நம்ம நானெல்லாம் தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சீட் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் மசால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா, கீழே கொஞ்சம் நீளமாக இருக்குது பார்த்திங்களா, அதையே இப்படி கவர் பண்ணி இந்த மேலே இருக்க மாவோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். நம்ம வந்து இது தண்ணியெல்லாம் தொட்டு ஒட்ட தேவையில்லை, ஏன்னா அந்த மாவே பச்சை மாவு தண்ணி இல்லையா. அதனால் அப்படியே நம்ம அமுத்தி விட்டோம்னா நல்லா ஒட்டிக்கிறோம். அது போல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க, பிரிஞ்சு வந்துடாமல். இது போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் இது போல் மசால் போட்டு வச்சாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 2 நான் போட்டு எடுக்கிறேன். நல்லா கலர் மாறி வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சமோசா கலர் மாறி நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சமோசாயும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நான் மசாலா கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு சமோசா ரெடியாகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.